நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் குழந்தைங்க பலூன் மாதிரி ஊதிக்கிட்டே போகிறாங்களா? அதுக்கு இவை தான் காரணமோ? வாங்க பார்க்கலாம். உடல் பருமன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகரித்து வரும் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு நாம் சாப்பிடும் உணவுகள் மற்றும் நம் வாழ்க்கை முறை மாற்றங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த காரணிகளால் குழந்தைகள் அதிகரித்த எடை பிரச்சனையால் அவதியடைகிறார்கள். குழந்தைகளிடையே அதிகரிக்கும் இந்த உடல் பருமன் பிரச்சனை விரைவிலேயே அவர்களை நாள்பட்ட நோய்க்கு ஆளாக்கலாம். அதனால் இது உடனடி நடவடிக்கையுடன் தீர்க்கப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் காரணிகள் குழந்தைகளின் உடல் பருமனை அதிகரிக்க பெரிதும் உதவுவதாக கூறப்படுகிறது. COVID-19 குழந்தைகளின் வாழ்க்கை முறையை மிக கடுமையாக பாதித்துள்ளது. ஏனெனில் அந்த நேரத்தில் அவர்களால் வெளியே செல்ல முடியவில்லை, உடல் செயல்பாடுகளுடன் கூடிய விளையாட்டுகளை விளையாட முடியவில்லை. இதன் விளைவாக வீட்டிலே இருக்கும் பழக்க வழக்கங்கள் அதிகரித்தன. இந்த பழக்கத்தில் குழந்தைகள் பெரும்பாலும் செல்போன் மற்றும் வீடியோ கேம் உள்ளிட்ட உடல் உழைப்பற்ற விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருந்தார்கள். இது அவர்களின் உடல் செயல்பாடுகளை முற்றிலும் குறைக்க வழிவகுத்தது. இதனால் பெரும்பாலான குழந்தைகள் உடல் பருமன் பிரச்சனையால் அவதியடைகிறார்கள். அதிகரித்த கலோரி நுகர்வு மற்றும் ஆற்றல் பயன்பாட்டில் குழந்தைகளிடையே ஏற்றத்தாழ்வு உள்ளது. தற்போது ஜங்க் ஃபுட் சர்க்கரை பானங்கள் மீதான மோகம் குழந்தைகளிடையே அதிகரித்துள்ளது. மேலும் வெளிப்புற விளையாட்டுகள் மீது ஆர்வம் குறைந்து ஆன்லைன் கேம்களுக்கு அடிமையாகி வருகிறார்கள். இந்த காரணிகளோடு அதிகப்படியான உணவும் குழந்தைகளிடையே உடல் பருமனை கணிசமாக அதிகரிக்க செய்கின்றன. நவீன உணவு தேர்வுகள் பிஸியான கால அட்டவணைகளுக்கு மத்தியில் உடனடியாக கிடைப்பதால் பெற்றோர்கள் பாரம்பரிய உணவுகளிலிருந்து கொழுப்பு மற்றும் சர்க்கரை நிறைந்த நவீன உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு மாறுகிறார்கள். இது ஒட்டுமொத்த குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு பதிலாக பாரம்பரிய தானியங்களை சாப்பிடுவது உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும். மேலும் அவர்கள் ஆரோக்கியமாக வளருவார்கள். மரபணு காரணங்கள். குழந்தைகளிடையே அதிகரிக்கும் உடல் பருமனுக்கு மரபணுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்தியர்களாகிய நாம் உடல் பருமனை உருவாக்க அதிக வாய்ப்புள்ளது. உடல் ஒரு பினோடைபிக் சோம்பலை உணரும் போது உட்கார்ந்த வாழ்க்கை முறையின் வடிவத்தில் உடல் பருமன் மாற்றம் வடிவம் பெற தொடங்குகிறது. இப்போதெல்லாம் இது குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்கலாம். மேலும் வயது வரும் வரை உடல் பருமன் காத்திருக்காது. நகரமயமாக்கல் காரணமாக குழந்தைகளும் உட்கார்ந்த வாழ்க்கை முறைக்கு அதிகமாக மாறுகிறார்கள். பெற்றோர்கள் கூட ஆரோக்கியமற்ற உணவுகளை தேர்வு செய்கிறார்கள். இதனால் அவர்களும் பருமனாக இருக்கிறார்கள். இது ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகளால் சாதாரணமாக கருதப்படுகிறது. மேலும் அவர்கள் தங்கள் பெற்றோரைப் போலவே ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையை தேர்வு செய்கிறார்கள். இதனால் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் போன்ற ஆபத்தான நோய்களை முன்கூட்டியே அவர்கள் பெறலாம். கவனமாக நடந்து கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.